നമസ്കാരം. ശങ്കരഗാന വിദ്യാലയം തലക്കൂടം ശങ്കരഗാന വിദ്യാലയം ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷനെ പറ്റി இன்னைக்கு நாங்க வந்து இதை பத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வந்திருக்கோம். இந்த வித்யாலயம் எங்களுடைய அப்பா வந்து அப்பாவோட பேரை வச்சு இந்த சங்கரகான வித்யாலயம், ஏன்னா அவருடைய பேர் சங்கரையர். அவர் சிலோன்ல ராமநாதன் மியூசிக் காலேஜ்ல வயலின் ப்ரொஃபஸரா இருந்தார். ஆக்சுவலா அவர் வந்து இந்தியா சிட்டிசன் தான், ஆனா எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய குரூப் மூலமா சிலோன் போய் அந்த இடத்துல வந்ததுனால அவருக்கு வந்து ராமநாதன் காலேஜ்ல ப்ரொஃபஸர், வயலின்ல ராமநாதன் மியூசிக் அகாடமியில அவருக்கு வயலின் ப்ரொஃபஸரா வேலை கிடைச்சது. அதனால எங்களுடைய பேர் எங்களுடைய பயணங்கள் சிலோன்ல ஆரம்பிச்சது. எங்களுடைய பேர்த் பிளேஸ் எல்லாமே சிலோன் தான். அதனாலதான் இன்னைக்கு நாங்க சிலோன் சிஸ்டர்ஸ் பேர்ல பாடி இருக்கோம். நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜிஜே சூரியநாராயணமூர்த்தி அவர்கிட்ட சின்ஸ் ஒரு நைன் டு டென் இயர்ஸா டான்ஸ் கத்துட்டு இருக்கேன் இஸ் ரிமவுண்ட் ஃபேக்கல்டி ஆஃப் கலாக்ஷேத்ரா அண்ட் மியூசிக் வந்து என் அம்மா ரேவதி நட்ராஜன் அண்ட் என் சித்தி வசந்தா சங்கராமன் ரெண்டு பேர்கிட்டையும் கத்துட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து சங்கரையரோட பேத்தி. Thank you.
எங்களோட அப்பா வந்து 5 வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அப்பாவோட உஜியிலேயே இருக்கிறதுனால அது ஒரு காட் கிஃப்டட் சில்ட்ரன் கூட சொல்லுவாள் எல்லாரும். நாங்கள் வந்து 5 இயர்ஸ்லேருந்தே கச்சேரியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன் ஹவர் கச்சேரியே ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு 4 கச்சேரி 5 கச்சேரின்னு கூட பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்தது. ஸ்ரீலங்கால வேர் சோ ஃபேமஸ். இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு 76ல் வந்தோம் நாங்க. 76ல் இந்தியாவுக்கு வந்தோடனே அப்பவும் கச்சேரிகள்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் எடுத்து நம்ம குழந்தைகளை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கண்ணோட்டம் இருந்தது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ட்ரெயினிங் கொடுக்கணும், எப்படி அவ பாடாந்தரத்துல வந்து எந்த விதமா அவளை கொண்டு வந்து முன்னேற்றம் கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டா இருந்தோம் நாங்க. அதனாலதான் இந்த சங்கர கான வித்யா நிலையம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பமாச்சு. அதுல நாங்க ரெண்டு பேரும் பிரான்சஸ் இப்போ கே கே நகர் வெஸ்ட் மாம்பலம். ஈவன் இன் பெங்களூர் மை சிஸ்டர் இஸ் டூயிங் கிளாஸஸ் எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச குழந்தைகள் எல்லாம் நல்ல விதத்துல பாடி நிறைய பிரைசஸ் வாங்குறா. நாங்க குழந்தைகள காம்படிஷனுக்கு நிறைய அனுப்புறோம். அதுலயே நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிட்ட வந்து சேர்க்கலாம். நமஸ்காரம், என் பேரு பாலாஜி. இங்க சங்கர் கான வித்யான் இந்த இன்ஸ்டிடியூட் பேரு. இதுல வசந்தா சங்கர்ராமன் அண்ட் ரேவதி நடராஜன் இவங்க ரெண்டு பேரும் தான் இங்க கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா வளர்றதுக்கு காரணமா இருக்கவங்க இவங்க தான். இவங்க தான் அந்த பேக் போன். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இவங்க அழகாக எடுத்துன்னு போகிறாங்க. ஆக்சுவலி ஒரு லைமேனாக வந்தால் கூட அவங்க வந்து நல்லா மோல் பண்ணி அவங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வைக்கிறாங்க. நமக்கு 2 கிளாஸஸ் தான் வீக்லி எடுக்க முடியும். அதில் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடாதுன்ட்டு நடுவில் ஆன்லைன் கிளாஸஸ் வச்சு அவங்களோட இதை மானிட்டர் பண்ணியே இருக்காங்க. அந்த அறிவு நல்ல. என்னோட பொண்ணு ஸ்ரீநிதி, இவளோட குரூப் பார்த்தீங்கன்னா இவள் ஸ்டடிங் சின்ஸ் ஒரு 8 இயர்ஸாக படிக்கிறா. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. வசந்தா மேடமோட ஸ்டூடெண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்துலேருந்து இந்த இப்போ இருக்க லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஷீ இஸ் பெஸ்ட் வி ஃபீல். அதே மாதிரி சத்யா சார்னு ஒரு கிளாஸ் இருக்கார், அவங்களும் ரொம்ப பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி ரொம்ப நல்லா எடுத்துன்னு போகிறாங்க. வி ஆர் வெரி மச் ஹாப்பி டு பி இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன். மிஸ்டர் சத்யநாராயணன்றவர் கிளாஸ் எடுத்துன்னு இருக்காரு. அவர் யாருன்னா நம்ம வசந்தா மேடமோட ஸ்டூடெண்ட். ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப அழகாக எடுத்துன்னு போகிறாரு. வி ஆர் வெரி பிளஸ்ட். அவர்
children are very blessed to be a part of what in this institution. Namaskaram. என் பேர் சிவகுமார். எங்க அப்பா வந்து சங்கரையர், வயலினிஸ்ட், சிலோன்ல ரேடியோவில் பெரிய பிரபலமாக இருந்தார். எங்க அம்மா கூட வோக்கலிஸ்ட், ஜானகி சங்கரையர். இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எங்க ஃபேமிலி, எங்க என்னோட மாமனார் வந்து தொடங்கி வச்சது சங்கரகான வித்யான நிலையம். இதை வந்து this is being run by my sister-in-laws. என்னோட நாத்தனார் தன் வந்து நாத்தனார்கள் ரெண்டு பேர் அவள் வந்து வச்சு நடத்துகிறா. முக்கியமாக அவள் வச்சு நடத்துகிறா வசந்தா சங்கர் ராமன் அண்ட் ரேவதி நடராஜன். அவள் சிலோன் சிஸ்டர்ஸாக தி ஆர் குவைட் ஃபேமஸ், குவைட் வெல் நோன் அஸ் சிலோன் சிஸ்டர்ஸ். தி ஹவ் பீன் ரன்னிங் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் செவரல் டிகேட்ஸ் நவ். அண்ட் திஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் திஸ் தியாகராஜ உற்சவம் ஃபார் தி லாஸ்ட் 10 இயர்ஸ். என் குழந்தை இப்போ அவ அத்தைகள் கிட்ட தான் வந்து பாட்டு படிச்சுக்கிறா, ஒரு வருஷமா பாட்டு படிக்கிறா. Saraswati namostu te, Saraswati namostu te, Shara Devi kya pare, Shara Devi kya pare, Saraswati namostu te, Saraswati namostu te, Shara Devi kya pare, Shara Devi kya pare, Saraswati namostu te, Saraswati namostu te. தியாகராஜ உற்சவத்தில் நாங்கள் மெயினாக பண்ணுறது குழந்தைகளுக்கு நிறைய காம்படிஷன் வச்சு ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். அவளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு எவ்ரி இயர் இதை நாங்கள் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் எங்களுடைய சங்கரகான வித்யா நிலையம் தலைவராக என்னுடைய அண்ணா மிஸ்டர் சங்கர் ராமன் தான் இதுக்கு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறார். அதோட என்னுடைய தம்பியும் விரம்பிச்சிட்டா இருக்கான், அவனும் இதுக்கு அவன் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறான். ஸோ ஃபேமிலியாக சேர்ந்து இந்த தியாகராஜ உற்சவத்தை எவ்வளவு பெருமையா நடத்த முடியுமோ நல்லபடியா நாங்க இதை நடத்திட்டு இருக்கோம். Thank you.
மட்டும் இல்லாம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற குழந்தைகள் கூட கத்துக்க வரா. அவளுக்கு மனோதர்மம் நிறைய வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில எங்கிட்ட வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கேட்டுண்டு. வாசிக்கிற ஒரு பையன் சாய் தேவந்து இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கான். இஸ் வெரி டேலண்டட் பாய். அவன் கூட கத்துக்கிறான். இப்போ என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட் நாம் ஷீஸ் டூயிங் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ். மேலும் மேலும் இந்த கலைக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து நிறைய இந்த கலையை எப்படி வளர்க்கணும், இன்னும் நம்ம வந்து அந்த பாரம்பரியமா வந்து அந்த கலைக்கு வந்து மதிப்பு கொடுத்து நிறைய குழந்தைகள் வந்து கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கணும், நல்லா அந்த கலையை வளர்க்கணும்ங்கிறதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை. சோ இந்த சிறப்பு பார்வையில் எங்களோட இன்ஸ்டியூட் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.